அவங்க நீங்கள் இடைத்தேர்தலில் தோப்பாங்க, திட்டமிட்டு தோப்பாங்க. ஆர்கேனர்லாம் நோட்டாவுக்கு கீழே போவாங்க. ஏன்னா வாக்கு எந்திரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு வேலையும் செய்யலை, செய்கிறதா இருந்தால் நோட்டாவுக்கு கீழே போவோமா அப்படின்னு நாளைக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை வச்சுப்பாங்க. இடைத்தேர்தல் எல்லாம் தோப்பாங்க. வட இந்தியாவிலே நீங்கள் பாருங்கள், இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் தோற்றுருக்காங்க. ஆனால் இந்த பொதுத்தேர்தலில் அவங்க வேலை செய்வாங்க. அவங்க வேலை என்ன செய்வாங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இப்போ வலையொலி வேணால் தட்டி பாருங்கள். அரசு அதிகாரிகளே போய் போய் மக்களை வாக்கு செலுத்த விடாமல் அவங்களே போட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. வாக்கு எந்திரங்கள் வந்து பல வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போனது பார்க்குறீங்க. இன்னைக்கு காலையில் பார்க்குற ஒரு கடையில் 350 வாக்கு எந்திரம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு கேவலம்ங்க, கேவலம். இவங்க வந்து எரிச்சலாக வருது, கோமா பேசிட்டோம்னா திட்டாருன்னு வேறு பேசுவாங்க. இது என்னென்ன நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது வந்து நீங்கள் ஒப்பந்தம் விடுறதாங்க, ஏழை விடுறதாங்க இந்த நாட்டுக்கு. சரி, 97,000 கோடிங்கிறீங்க, ஏறக்குறைய 100,000 கோடிகள் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க இந்த நாட்டில் இந்த தேர்தலுக்கு. அப்படி ஒரு தேர்தல் நடத்தாட்டி என்ன, நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்களே. எல்லா நாடும் கைவிட்டுச்சு இந்த வாக்கு எந்திரத்தை. நீ கைவிடுன்னா நீ ஜனநாயகம் எதுக்கு பேசுகிற? வெக்கம் இல்லாமல் எதுக்கு பேசுகிற? நீ எதுக்கு பேசுகிற? நைஜீரியாவும் நீங்கள் தான் கட்டி பிடிச்சிட்டு தொங்குறீங்க. ரெண்டு பேருமே ஊழல் லஞ்சத்தில் திளைத்த நாடுகள், பெருத்த நாடுகள். உங்களுக்கு என்ன யோகித்து இருக்குது? வாக்குக்கு காசு கொடுக்குறது. ஆயத்நாத் யோகி கால் மேலே கால் போட்டுருக்கிறாரு, மக்கள் கும்பிட்டு கும்பிட்டு ஒருத்தர் காசு நீ கொடுக்குறாரு, போகிறாங்க. இது பார்க்குது தேர்தல் ஆணையம். கடை ஒளியில் நம்ம பார்க்குறோம், கடை கோடி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்துலேருந்து நாம் பார்க்க முடியுது. அப்போ தேர்தல் ஆணையம் பார்க்குதா இல்லையா? அதிகாரி போய் போய் ஒவ்வொரு தரையும் அனுப்பிட்டு வர்றாரு. மேற்கு வங்கத்தில், மற்ற மாநிலங்களில் வாக்கு பெட்டிகள் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து எடுக்கப்படுது. அதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்கள்? 20,000,000 வாக்கு எந்திரத்தின மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த ஜப்பான்லேருந்து தயாரிக்குது. இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷனும் அந்த நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்குது. 20,000,000 வாக்கு எந்திரத்தை நான் அனுப்பியிருக்கேங்குது. அந்த 20,000,000 வரலைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ இந்த 20,000,000 வாக்கு எந்திரம் எங்கே? எங்கேயோ வச்சு வாக்கை செலுத்திட்டு ஒன்றாந்து வச்சுட்டு போயிடுது. ராத்திரியில் காவலர் காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா? 42 நாள் ஒரு இடத்துல என் பெட்டி இருக்குதுங்க, வாக்கு பெட்டி. அவர் அப்படியே காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காவல் அதிகாரி நேர்மையாக இருப்பார், அரசுக்கு என் துணை போக மாட்டார், அதிகாரத்துக்கு துணை போக மாட்டார்னு யாராவது உறுதி தர முடியுமா? யாராவது தர முடியுமா? ஏன் அவர் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வேறு பெட்டி வைக்க மாட்டாரா? இது ஒரு கேவலம். இதை வந்து வெற்றின்னு வேறு வெக்கம் இல்லாமல் பேசிக்கிறத நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம், பின்னணியில் இருக்கிறோம். உங்களுக்கு அவமானமாக இல்லையா? அதெல்லாம் காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற ஒரு தேசத்தில் நீங்கள் ஊடகங்களும் அவர் முந்துகிறார், அவர் பிந்துகிறார்னு வேறு வெக்கம் இல்லாமல் விவாதம் வேறு. ஒருத்தர் காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்கன்னு பேசுவாரா? ஐயா மோடி பேசியிருக்காரா? ராகுல் பேசியிருக்கிறாரா? இல்லை எஸ் ஸ்டாலின், ஐயா எடப்பாடி பழனிசாமி? ஒரு அரசியல் கட்சி வாக்குக்கு காசு வாங்காதீங்க, வாக்குக்கு காசு கொடுக்காதீங்கன்னு ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் எங்களை தவிர யாராவது? கேவலம் அல்ல இது. இதுக்கு ஒரு ஜனநாயகம் வச்சுக்கிட்டு எல்லாம் எங்கள் முன்னோர்களை நினைக்கும்போது நாங்கள் எப்படி சொல்ற, ரத்தம் வலியுது. இந்த ஜனநாயகத்துக்கு, இந்த விடுதலைக்கு, இந்த சுதந்திரத்துக்கு தூக்கில் தொங்கியிருக்கான், செக் இழுத்துருக்கான், என் பாட்டேன் போராடி செத்துருக்கான், சிறைப்பட்டிருக்கான். இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஜனநாயக நேரத்தில் நம்ம எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற கொடுமை. இதெல்லாம் முடிவு பண்ணப்பட்டது. இதெல்லாம் அதுக்கெல்லாம் அவர் வென்றுட்டு பார்ட்டி ராத்திரிக்கு கூடி பார்ட்டி எல்லா கட்சியும் சந்திப்பு. நாங்கள் தான் ஆளுவங்க, தேர்தலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் என்ன செஞ்சிட முடியும் உங்களை நாயமாரே? நீங்களே ஆண்டுட்டு போங்க நாயமாரே, ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இது ஒரு கேடுகட்ட எங்களை மாதிரி பிள்ளைகள் நம்பிக்கை வச்சு கடைசியில் பாலியல் பலாத்காரம். இது வந்து பச்சிலங்குழந்தையை கற்பழிக்கிறதுக்கு சமம். நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து தெருவில் நின்று கத்தி கத்தி நாங்களும் எவ்வளோ போராடி பார்க்குறோம். கடைசியாக வாக்கு காசு தான் தீர்மானிக்கும்னா இது ஒரு கட்சி, இதுக்கு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்ட தலைவர்கள்னு வேற பீத்திக்கிட்டு. இதில் நாங்கள் பெரிய கட்சி, என்னடா பெரிய கட்சி, என்ன பெரிய கட்சி நாட்டில்? ஒரு தலைவனுக்கு காசு கொடுக்காம மக்கள் வந்து கூடி நின்று பேச்சு கேட்குறாங்க. மோடிக்கு, இன்க்ளூடிங் மோடி, நாட்டின் பிரதம வேட்பாளருக்கு நின்று பேசிட்டு எல்லா நாற்காலையும் பொட்டலாக இருக்கு. இவ்வளோதான் மோடி வெல்றாருன்னு சொல்கிறதுக்கு வெக்கம் இல்லையா? ஹரியானாவில் 100,000,000 மக்களை மறுகையாக மறுகையாக மோடி மறுகையான்னு கத்திட்டு போனான் பணத்தை தூக்கிக்கிட்டு. அதெல்லாம் ஒரு தொலைக்காட்சி காட்ட முடிஞ்சா? வலைவழியில் இல்லை. எத்தனை 1,000 பேர் மோடிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சான், அவன் ஓட்டு போட்டு வெளில வைப்பானா? அவருக்கு தெரியும். அப்போ நம்மளே வாக்கு திருத்துக்களை போட்டுக்கிடுவோம். என்னவோ ஒன்று நடக்குது. ஜனநாயகத்தில் கடைசி மனிதன் குரல் வளைக்கும் குரலுக்கும் மதிப்பு கொடுப்பதுதான் ஜனநாயகம். வேணாம்னு சொல்கிறோம், வாக்கு இயந்திரம் வேண்டாம், வாக்கு சீட்டுக்கு வாங்க. அவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா, 50 மாகாணம், வாக்கு சீட்டு முறை. நீங்கள் டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா,
வாக்கு சீட்ல காலையில 6 மணிக்கு வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிது அவனே நள்ளிரவுக்குள்ள எண்ணி அடுத்த நாள் தொப்பொழுது அடுத்த நாள் தொடங்கற முன்னாடி இவன் தான் நாட்டின் அதிபர்னு பேச விட்டுறான் ஒரே நாள்ல 42 நாள் ஒரு இடத்துல அடைச்சிட்டிருக்குது என்ன எண்ணி இந்தியா என்ன டிஜிட்டல் இந்தியா தட்டுனா உடனே சொல்ல போகுது இதை நாளைக்கு வந்து 8 மணிக்கு மேல தான் உங்களுக்கு தெரிய வைப்பீங்களா இருட்டல சொந்த இருட்டல பிறந்தவங்க கிட்ட போய் நாடு மாட்டிக்கிச்சுனா இருட்டல தான எல்லாம் வரும் எதுக்கு இருட்டல சொல்ற காலையில இருந்து என்ன சொல்ல முடியாதா என்னவோ ஒன்னு நடக்குதே நாங்களா ஆத்தாமிக்கு கத்திட்டு சாகுறோம் இது போங்க எடுத்து போய் சேத்தணும் கரந்த சீரியல் சந்திப்புல சுபவி செத்து போனது சொல்றதெல்லாம் சொன்னீங்க சுபவி வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நான் இருக்கலாம் இறக்கலாம் ஆனா திராவிட இயக்கத்தை இந்த மண்ணில இருந்து அழிச்சிடுவேன் விடுங்க அது அழிக்க முடியாதுன்னா எதுக்கு பதறிய ரஜா எதுக்கு பதட்டடைறீங்க கண்ட கண்ட அல்ல கையில் வச்சு எதுக்கு எங்களை எழுதி எழுதி திட்டி பார்க்குறீங்க பயம் வந்துருச்சுல நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வரலாற்றிலே முதன்முறையாக இப்போ தான் நீங்கள் எதிரியை சந்திக்கிறீங்க இதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா நீங்கள் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அப்பா காலத்திலேயே அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சதில்லை 100 இடம் 90 இடம் 80 இடம் இனி இதுக்கும் கீழே சரிச்சு விடுதமே ஒழியே நீங்கள் எந்திரிக்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் அங்கிட்டு கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கலாம் நான் வந்து காதில் நின்று ரெண்டு காதலையும் இருக்க பஞ்சு வச்சு படுத்துக்கிறாள் என்னத்தையே பேசிட்டு போங்கன்ட்டு அதாவது அவங்க எல்லாரையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் அங்கேருந்தா வந்திருக்கேன் ஐயா எம்ஜிஆர் வந்து கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸ் கட்சி கூட்டிகிட்டு போயிட்டு கலைஞர் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்கன்னு கேட்கும்போது அவர் திரைக்கதை எழுதி நான் நிறைய படம் நடிச்சிட்டேன் நான் எப்படி திரைக்கதை அமைப்பேங்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்ட்டு அது மாதிரி அவங்க விளையாட்டை நான் ரொம்ப நாள் பார்த்துட்டேன் நான் எப்படி விளையாடுவேன்னு இனிமேல் தான் அவங்க பார்க்க போகிறாங்க அதனால் அதை பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸ்டெர்லைட் அந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிட்ட அரச பயங்கரவாதம் இது அரசோட ஒத்துழைப்போட தான் நடந்துச்சு இல்லைன்னா காணவில்லை ஸ்டெர்லைட் விஷயத்தில் தொடர்ந்து அரசோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு செயல்படுது அப்படின்னா அரசு வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக செயல்படுதுன்னா இப்போ இந்த மே 22 இன்றைக்கி வந்து பல வழக்குகளை வந்து எங்கள் கட்சி பிள்ளைகள் மேலே போட்டிருக்கு அங்கே போராடியவர்கள் மேலே போட்டிருக்கு போட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கைது பண்ணியிருக்கு தேடிக்கொண்டிருக்கு வீடு வீடு போயிட்டு இதான் முடிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு மக்களை அச்சுறுத்தணும் ஒரு அடிப்படை தானே இப்போ நீங்கள் அரசுக்கு ஆதரவாக போராடினவங்க மேலே எதுக்கு ஒவ்வொருத்தர் மேலே 50 வழக்கு எங்கள் கட்சி பிள்ளைகள் மேலே வந்து 50, 60, 100 வழக்குக்கு மேலே ஒரு குற்றச்செயலில் ஒருத்தர் 100 குற்றத்தை செஞ்சுருப்பானா ஒரே நடவடிக்கை தான் அதில் எப்படி 100 எஃப்ஐஆர் வருது அது 56-70 எஃப்ஐஆர் எப்படி வருது எப்படி முதல் குற்றப்பதிவு வருது அது அது அதுவே வந்து திட்டமிட்ட ஒரு ஒடுக்குமுறையாக தானே அடக்குமுறையாக தான் நம்ம பார்க்குறோம் இதில் அரசு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக இருக்குதுங்கிறதே நம்மளால் நம்ப முடியலையே அப்படி இருக்குதுன்னா ஏன் மக்களை துன்புறுத்தணும் அது ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு நானே தொலைக்காட்சியில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்போ அந்த துப்பாக்கி சூட்டுக்கு எங்கேருந்து உத்தரவு வந்தது அப்போ அது எப்படி எடுத்துக்கிறது பாருங்கள் யார் நாட்டை ஆள்றது அவருக்கு கீழே இருக்கிறது தான் காவல்துறை அவருடைய இலாக்கா அது அவருடைய துறை அவருக்கே தெரியாமல் உத்தரவு போயிருக்குதுன்னு யார் கொடுத்தது அப்போது பினாமி சொத்து போல் பினாமி அரசாயிருச்சு இது பிஜேபியினுடைய பினாமி அரசாயிருச்சு அதனால் இதை பேசி பயன் இல்லை